வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் April 3, 2021. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதலில் உலக செய்திகள் பார்க்க போறோம். துபாயில் மார்ச் 29 சர்வதேச நிதி மையத்தில் ஆர்ட் துபாய் என்ற தலைப்பில் தொடங்கிய சர்வதேச கலை கண்காட்சி April 3 நிறைவடைகிறது. இந்த கலை கண்காட்சியில் 3 நாடுகளைச் சேர்ந்த கலைஞர்கள் உருவாக்கிய கலை வடிவங்கள் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு வசதிகளை மேம்படுத்த சுமார் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அதிபர் ஜோ பைடன் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார். ரஷ்ய வெளியுறவு மந்திரி செர்கே லாவ்ரோவ் April 5, 6 ஆகிய 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தில் இவர் இந்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக பொருளாதார மையம் அண்மையில் வெளியிட்ட பாலின இடைவெளி குறியீடு 2021 பட்டியலில் ஐஸ்லாந்து, பின்லாந்து, நார்வே ஆகியவை முதல் 3 இடத்தில் உள்ளது. இந்தியா 140வது இடத்தை பிடித்துள்ளது. அடுத்து தேசிய செய்திகள். பாலின சமநிலை, மகளிருக்கு அதிகாரமளித்தல் ஆகியவற்றுக்கான ஐநா பிரிவுக்கு இந்தியா $3 லட்சம் நிதி வழங்கியுள்ளது. கார்வார் கடலோர கடற்படையில் பாதுகாப்பை பயன்படுத்தும் வகையில் 2 அதிவிரைவு படகுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. கார்வார் கடலோர படைப்பிரிவு 2009 நவம்பர் 4 தொடங்கப்பட்டது. அப்போது முதல் 2 நீர்மூழ்கி படகுகள் மற்றும் 2 நீர்மூழ்கி கிராஃப்டுகள் பயன்படுத்தி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போது பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கில் ICGS சாவித்ரிபாய் புவே மற்றும் ICGS கஸ்தூரிபா காந்தி என்ற படகுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த அதிவிரைவு கப்பல்களை கோவாவில் இயங்கி வரும் ஷிப்யார்ட் லிமிடெட் என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த படகுகள் 1 மணி நேரத்திற்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது. அதிநவீன ஆகாஷ் ஏவுகணைகளை 96% உள்நாட்டு பொருட்களுடன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. அதிகபட்சம் 20 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய திறன் பெற்றவையாக ஆகாஷ் ஏவுகணைகள் உள்ளன. இராணுவத்திற்கு வழங்கப்படும் இந்த ஆகாஷ் ஏவுகணைகளை ஹைதராபாத் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்தில் இராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ஏபி சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டு வழங்கிய முதல் இந்திய மாநிலம் என்ற பெருமையை ராஜஸ்தான் பெற்றுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் சிறைச்சாலை வானொலி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஹரியானா அம்பலா மத்திய சிறைச்சாலையில் தினமும் 1 மணி நேர வானொலி ஒலிபரப்பப்படும். இந்த கைதிகளுக்கு டிங்கா டிங்கா அறக்கட்டளையின் நிறுவனர் டாக்டர் வார்த்திகா நந்தா 2020 டிசம்பரில் பயிற்சி அளித்தார். ஹரியானா சிறைகளில் இருந்து 21 கைதிகள் ரேடியோ ஜாக்கிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். அடுத்து நியமனங்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தின் தலைவராக மல்லிகா ஸ்ரீனிவாசன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மல்லிகா ஸ்ரீனிவாசன் டாஃபே நிறுவனத்தின் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் உள்ளார். தனியார் துறையைச் சேர்ந்த தொழிலதிபர் BESP வாரிய தலைவராக நியமனம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. இந்திய இராணுவத்தின் மேற்கு பிரிவு தளபதியாக மஞ்சிந்தர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா மாநிலத்தில் சந்தி மந்திரில் உள்ள தலைமையகத்தில் மஞ்சிந்தர் சிங் பொறுப்பேற்றுள்ளார். 2015 யூத் சேவா மெடலும் 2019 வசிஷ்ட் சேவா மெடலும் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து முக்கிய தினங்கள். வருடந்தோறும் உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் ஏப்ரல் 2 அனுசரிக்கப்படுகிறது. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் 2008 முதல் அனுசரிக்கப்படுகிறது. ஆட்டிசம் என்றால் அறிவுத்திறன் குறைபாடு ஆகும். கருத்துரு: பணியிடத்தில் சேர்த்தல், தொற்று நோய்க்கு பிந்தைய உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். தீம் ஆஃப் தி இயர்: இன்க்ளூஷன் இன் தி ஒர்க் பிளேஸ், சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அ போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு. சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் ஏப்ரல் 2 அனுசரிக்கப்படுகிறது. 1967 முதல் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனின் பிறந்த நாளான ஏப்ரல் 2 அன்று அனுசரிக்கப்படுகிறது. 2021க்கான தீம் த மியூசிக் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்து விளையாட்டு செய்திகள். 22வது உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2022 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் கத்தாரில் நடக்கிறது. இந்த போட்டிக்கான ஐரோப்பிய மண்டல தகுதி சுற்று போட்டி பல்வேறு இடங்களில் நடந்து வருகிறது. சென்னையில் நடைபெற்ற ஸ்குவாஷ் சேலஞ்சர் போட்டியில் அமெரிக்காவின் டோட் ஹாரிட்டி சாம்பியன் பட்டம் வென்றார். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். சர்வதேச நிதி மையத்தில் ஆர்ட் துபாய் என்ற தலைப்பில் தொடங்கிய சர்வதேச கலை கண்காட்சி எப்போது நடைபெறுகிறது? விடை: மார்ச் 29 முதல் ஏப்ரல் 3 வரை. அமெரிக்காவின் உள்கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு வசதிகளை மேம்படுத்த எத்தனை ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் அதிபர் ஜோ பைடன் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளார்? விடை: 2 டிரில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். உலக பொருளாதார மையம் அண்மையில் வெளியிட்ட பாலின இடைவெளி குறியீட்டு 2021 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? விடை: 140. பாலின சமநிலை, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றுக்கான ஐநா பிரிவிற்கு இந்தியா எத்தனை லட்சம் டாலர் நிதி வழங்கியுள்ளது? விடை: 3 லட்சம் டாலர். கார்வார் கடலோர படைப்பிரிவு என்று தொடங்கப்பட்டது? விடை: நவம்பர் 4, 2009. கார்வார் கடலோர கடற்படையில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் தற்போது சேர்க்கப்பட்டுள்ள 2 அதிவிரவு படகுகள் எது? விடை: ICGS சாவித்ரிபாய் பூலே மற்றும் ICGS கஸ்தூரிபா காந்தி படகுகள். ICGS சாவித்ரிபாய் பூலே மற்றும் ICGS கஸ்தூரிபா காந்தி படகுகள் 1 மணி நேரத்திற்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கக்கூடியது? விடை: 35 கிலோமீட்டர். அதிநவீன ஆகாஷ் ஏவுகணைகளை வடிவமைத்து உருவாக்கியுள்ள நிறுவனம் எது? விடை: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்கிய முதல் இந்திய மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ள மாநிலம் எது? விடை: ராஜஸ்தான் மாநிலம். பொதுத்துறை நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? விடை: மல்லிகா ஸ்ரீனிவாசன். இந்திய இராணுவத்தின் மேற்கு பிரிவு தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? விடை: மஞ்சிந்தர் சிங். உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை: ஏப்ரல் 2. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாள் என்று முதல் அனுசரிக்கப்படுகிறது? விடை: 2008. ஆட்டிசம் என்பதன் பொருள் என்ன? விடை: அறிவுத்திறன் குறைபாடு. 2021ஆம் ஆண்டிற்கான உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு நாளின் கருப்பொருள் என்ன? விடை: பணியிடத்தில் சேர்த்தல், தொற்று நோய்க்கு பிந்தைய உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். இன்க்ளூஷன் இன் தி ஒர்க் பிளேஸ், சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அ போஸ்ட் பேண்டமிக் வேர்ல்டு.
சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை ஏப்ரல் 2. 2021 ஆண்டிற்கான சர்வதேச குழந்தைகள் புத்தக தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை தி மியூசிக் ஆஃப் வேர்ட்ஸ். 22வது உலக கோப்பை கால்பந்து போட்டி எப்போது நடைபெறவுள்ளது? விடை 2022 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம். எங்கு நடைபெற உள்ளது? விடை கத்தார். சென்னையில் நடைபெற்ற 2021 ஆண்டிற்கான ஸ்குவாஷ் சேலஞ்சர் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? விடை அமெரிக்காவின் டோட் ஹார்டி. ஏப்ரல் 2 குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஒளியின் வேகத்தை முதன் முதலில் அளந்த விஞ்ஞானி? விடை ஆப்ஷன் சி, ரோமர். இந்தியாவில் கயிறு தயாரிக்கும் தொழிலில் முக்கியத்துவம் பெறும் மாநிலம்? விடை ஆப்ஷன் ஏ, கேரளா. கவுட் என்ற பொருளை பற்றிய அறிவிப்புகள் பின்வரும் எந்த தலைப்பு கோப்பில் தரப்பட்டுள்ளன? விடை ஆப்ஷன் சி, ostream.h. நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் விட்டம்? விடை ஆப்ஷன் சி, 12,754 கிலோமீட்டர். வானொலி பெட்டியில் வால்வுகள் தயாரிக்க பயன்படுவது? விடை ஆப்ஷன் பி, நிக்கல் எஃகு. டுடே குவிஸ் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போறோம். எக்கோலாஜி என்பது எதனை பற்றிய ஆராய்ச்சி? ஆப்ஷன் ஏ வான சாஸ்திரம், ஆப்ஷன் பி புவியியல், ஆப்ஷன் சி பூமிக்கு அடியில் உள்ளவை, ஆப்ஷன் டி வாழும் உயிரினங்கள். கஜுராகோ என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம்? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம், ஆப்ஷன் டி ஒடிசா. எந்த கட்டளை மடக்கினை அடுத்த சுழற்சிக்கு இட்டு செல்லும்? ஆப்ஷன் ஏ கண்டினியூ, ஆப்ஷன் பி பிரேக், ஆப்ஷன் சி வைல், ஆப்ஷன் டி ஸ்விட்ச். அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட தேவகிரியின் மன்னர்? ஆப்ஷன் ஏ ராமச்சந்திரசேகர், ஆப்ஷன் பி பிருத்விராஜன், ஆப்ஷன் சி விசால் தேவர், ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபக். வெள்ளத்தில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்து? ஆப்ஷன் ஏ கரோட்டினாய்டு, ஆப்ஷன் பி இரும்புச்சத்து, ஆப்ஷன் சி புரதம், ஆப்ஷன் டி நார்ச்சத்து. இன்றைய திருக்குறள்: ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். விளக்கம்: ஒரு காலும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விற்றொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாய் வரும். இன்றைய குவிஸ் க்வெஸ்சன்ஸுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து இன்றைய குவிஸ் க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் அப்டேட் ஆகும். இன்றைய கரண்ட் அஃபேர்ஸோட PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு visheenacademy.com வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷேன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி.